இலங்கை கோவிட் வரலாற்றில் மிக மோசமான காலப்பகுதி. கடும் நெருக்கடியில் இலங்கை. பெருந்தொகையான பொருட்களுடன் பெண்ணொருவர் கைது. மின்கட்டணம் அதிகரிப்பு வெளியான தகவல். நாட்டு மக்களுக்கு வர்த்தக அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சியான தகவல். எரிபொருள் விலையை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். அரசு ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் தினசரி சரியான கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை பதிவாகாமையினால் நோய் தொற்றின் சரியான அளவு தெரியவில்லை என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபில் ரோகனா தெரிவித்துள்ளார். எனினும் உலகில் கோவிட் தொற்று ஆரம்பமாகியதன் பின்னர் இலங்கை வரலாற்றில் மிக கடுமையாக பரவுவது இந்த காலப்பகுதியில் ஆகும் என அவர் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி பெற்றதன் முடிவாக கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருகின்றன. எனினும் தளர்வான சுகாதார வழிகாட்டல்கள் மற்றும் பொதுமக்கள் சுகாதார சட்டத்திட்டங்களை கண்டுகொள்ளாமல் உள்ளனர். இதனால் அதிகரித்து வரும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை தொடர்ந்தும் இந்த நிலைமை மாற்றமடையக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பூஸ்டர் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையை கூடிய விரைவில் மேற்கொள்ளுங்கள். மேலும் நிதி நெருக்கடி காரணமாக அவசியமான அளவு பரிசோதனை செய்வதற்கு போதுமான சோதனை கருவிகள் இல்லாத சூழலில் நோய் பரவுவதனை தடுப்பது கடினமான விடயமாகும். இவ்வாறான சூழலில் அறிவியல் ரீதியாக சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுவது மாத்திரமே பொருத்தமானது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் தங்கத்தின் கையிருப்பில் மேலும் ஒரு தொகுதி விற்பனை செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் தங்கத்தின் கையிருப்பு 3.1 டன்னிலிருந்து 1.6 குறைவடைந்துள்ளது. அத்துடன் தங்கத்தின் கையிருப்பு பெறுமதி கடந்த டிசம்பர் மாதம் 172 மில்லியன் அமெரிக்க டாலரிலிருந்து ஜனவரி மாதம் 92 மில்லியன் டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதேவேளை 2021 டிசம்பரில் 3.1 பில்லியன் அமெரிக்க டாலராக காணப்பட்டு வெளிநாட்டு கையிருப்பு கடந்த ஜனவரி மாதம் 2.3 பில்லியன் டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. ஹெரோயின் போதைப் பொருட்களோடு பெண்ணொருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பெருந்தொகையான ஹெரோயினுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். விசேட அதிரடி பணியினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 1 கிலோ 64 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். ஹொகுவலை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட வைத்தியசாலை வீதியிலுள்ள கலபோவில் பிரதேசத்தில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் இந்த ஹெரோயின் தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அதே பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடையவராவார். மேலதிக விசாரணையில் சந்தேக நபரும் அவரது மனைவியும் மற்றொரு கடத்தல்காரருக்கு போதைப்பொருள் விநியோகம் செய்தது தெரியவந்துள்ளது. இனிவரும் காலங்களில் மாதாந்த மின்கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் என இலங்கை மின்சார சபையின் ஒன்றிணைந்த கூட்டமைப்பின் அழைப்பாளர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார். தனியார் துறையிடமிருந்து 300 மெகாவோட் மின்சாரத்தை 3 ஆண்டுகளுக்கு கொள்வனவு செய்ய அரசாங்கம் முயல்வதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தனியாரிடமிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கு இலங்கை மின்சார சபைக்கு 95 பில்லியன் ரூபாய் செலவாகும் எனவும் அரசாங்கம் பிரச்சினையை தீவிரப்படுத்தியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தனியார் மின் உற்பத்தி நிலைய உரிமையாளர்களுடன் அரசாங்கம் ஒருபோதும் சாதகமான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளாது என்று குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரலில் எதிர்பார்க்கப்படும் மழையின் மூலம் நீர்த்தகங்களை நிரப்ப முடியும் என்று அரசாங்கம் கூறியதாக தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை பெற்றுடைய கூட்டு தாபனமும் எரிபொருட்களின் விலைகளை விரைவில் கட்டாயம் அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். ஐயோசி நிறுவனம் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் பெட்ரோலின் விலையை 7 ரூபாவாலும் டீசலின் விலையை 3 ரூபாவாலும் அதிகரித்தது. எனினும் இலங்கை பெற்றுடைய கூட்டு தாபனத்தின் எரிபொருள் விலையை அதிகரிக்காது என்று விடியத்தானதுக்கு பொறுப்பான அமைச்சர் கூறியிருந்த போதிலும் அதிகரிக்காது என்றால் கட்டாயம் அதிகரிக்கப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொது மக்களுக்கு மேலும் சுமையை ஏற்படுத்தும் சூழ்நிலை தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். லங்கா சதோச நிறுவனம் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளடங்கிய விசேட நிவாரண பொதியொன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 998 ரூபாவுக்கு இந்த விசேட நிவாரண பொதி வழங்கப்படுகின்றது. வர்த்தக அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் பந்துல குணவர்த்தன இந்த படியங்களை தெரிவித்துள்ளார்.
குறித்த நிவாரண பொதியல். 400 கிராம் நூடுல்ஸ், 100 கிராம் நெத்தலி, 5 கிலோகிராம் நாட்டரிசி, 100 கிலோகிராம் தேயிலை மற்றும் 100 கிராம் மஞ்சள் தூள் உள்ளடங்குவதாக தெரிவித்துள்ளார். இதேபோல நாட்டின் சதுச விற்பனை நிலையம் இல்லாத பிரதேசங்களில் உள்ள மக்கள் 1998 என்று துரித இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும் என்பதுடன் 48 மணி நேரத்தில் வீட்டுக்கே இந்த நிவாரண பொதி விநியோகிக்க முடியும் என அமைச்சர் பத்ர குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார். லங்கா ஐயூசி நிறுவனம் எரிபொருள் விலையை அதிகரிப்பினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினால் எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கு இதுவரையில் தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என வலுசக்தி அமைச்சர் உதயகாமன் பில தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இலங்கை எரிபொருள் கூட்டு தாபனத்தின் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளை கலட்சியப்படுத்தி வைத்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அது குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றிற்கு மத்தியில் அரச ஊழியர்கள் விடுமுறை கோருவதற்கு பதிலான 3வது கோவிட் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டு பணிக்கு வருமாறு பொது சேவை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஜெய் ரத்ன ஸ்ரீ வேண்டுகோள் விடுத்துள்ளார். தற்போது பல அரசு நிறுவனங்களில் கோவிட் நோயாளிகள் பதிவாகியுள்ள போதிலும் பூஸ்டர் தடுப்பூசி பெற்ற ஊழியர்கள் கோவிட் தொற்றுக்குள்ளாகினாலும் 1 வாரத்திற்கு பின்னர் பணிக்கு வர முடியும் என சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோவிட் தொற்று காரணமாக கடந்த 2 வருடகாலமாக உரிய முறையில் பணிக்கு அளிக்காத போதிலும் அவர்களுக்காக சம்பளத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டதாக அவர் கூறியுள்ளார். தானும் கோவிட் தொற்றுக்குள்ளாகி 1 வாரத்தில் பணிக்கு வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் கர்ப்பிணி தாய்மார் மற்றும் பால் கொடுக்கும் தாய்மார்கள் உட்பட பல்வேறு துறையினருக்கு கோவிட் தொற்றிற்கு மத்தியில் விடுமுறை வழங்குமாறு கோரிக்கை விடுத்த போதிலும் அவ்வாறு விடுமுறை வழங்க முடியாது. அவர்களுக்கு விடுமுறை அவசியம் என்றால் சுகாதார பிரிவுகளின் பரிந்துரைக்கமைய விடுமுறை பெற்றுக் கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை கோவிட் வரலாற்றில் மிக மோசமான காலப்பகுதி. கடும் நெருக்கடியில் இலங்கை. பெருந்தொகையான பொருட்களுடன் பெண்ணொருவர் கைது. மின்கட்டணம் அதிகரிப்பு வெளியான தகவல். நாட்டு மக்களுக்கு வர்த்தக அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சியான தகவல். எரிபொருள் விலையை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். அரசு ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு.